டாக்டர், இப்ப நான் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் வந்து சுகர் கேட்டேன். சரி சார். எனக்கு வந்து சுகர் வந்து ஆல்வேஸ் வந்து 3 மந்த்ஸ் ஆவரேஜ் பார்த்தோம்னா 5.5 to 6.2 அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெல் கண்ட்ரோல்டு தான் இருக்குதுங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு டைம் தான் ஆவரேஜ் வந்து 8.1 and more, 7.9 and 8.1 கொஞ்சம் யோகா அது மாதிரி பண்றது, இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது நார்மலாக ஆரம்பிக்கும். இதுக்காக டயபெட்டிக் வந்து நீங்க அதிகமா மெடிசன் எடுக்கிறது வந்து தேவையில்லாதுங்க சார். எனக்கு அலோபதி டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஒன்ஸ் பார்டர் லைன் கிராஸ் பண்ணீங்கன்னா டயபெட்டிக் தான், யூ ஹேவ் டு டேக் அ மெடிசன் அப்படின்ட்டு. நான் வந்து டெய்லியும் வந்து காலையிலயும் சாயங்காலையும் டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கேன். பட் நான் ஃபுட் கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றதா இருக்கேன். ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு, ஐ கான்ட் சே 100% பேலன்ஸ்டு, பட் ஒரு மாதிரி வந்து இப்ப காஃபினா வித்தவுட் சுகர் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் கார்போ கொஞ்சம் கம்மி பண்ணி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியான வழிங்க சார், நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், என்ன வேணாலும் சாப்பிட்டுங்க. நீங்க சாப்பிடும் போது சாப்பிடுற உணவு வந்து அறுசுவைகள் தெரிஞ்சு சாப்பிடுங்க சார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சாப்பிடணும் நல்ல மென்னு, அதாவது உமிழ்நீரோட சேர்ந்து நல்ல மென்னு என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கறது தெரியற மாதிரி சாப்பிடும். ரெண்டாவது சரிங்களா, கொஞ்சம் டைமுக்கு சாப்பிட டைம் கீப் அப் பண்ணுங்க பாருங்க. ஏன்னா டைமுக்கு நீங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல குறைச்சு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு பாருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சுகர் லெவல் ஏறுதான்னு பாருங்க. அப்படி ஏறுனா மட்டும் நம்ம மேற்கொண்டது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஆயுர்வேதிக் சைடு போவோம், நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வித்தின் 3 மந்த் போதுங்க சார். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துடலாம், திரும்ப வராமலையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம். அப்படி கைட் பண்ணும்போது நீங்க வந்து வித்தவுட் சுகர்லயே கொண்டு போயிடலாம். நீங்க டாக்டர், நீங்க இன் பர்சன்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா இல்ல பை இதுலயும் பை போன்லயும் பை இதுலயும் டெலிகால்ஸ்லயும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா டாக்டர்? நீங்க பேசும்போது சொன்னீங்க தமிழ்நாடு ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, பேஷண்ட்ஸ் இருக்காங்க சொன்னீங்க. சரி, நேர்ல வந்துதான் எல்லா பேசி நேர்ல வந்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க சார். நேர்ல வரும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்க முடியும். ஓகே, போன்லயோ இல்ல கான்ஃபரன்ஸ்லயோ பார்த்துட்டு நம்ம மெடிசன் கொடுக்கறது வந்து அவ்வளவு சாத்தியப்படாது சார். ஏன்னா ஒரு பேஷண்ட பார்க்கும் போது, அவர் நாடி பிடிச்சு பார்க்கும் போது என்ன சொல்ல பேஷண்ட் இருக்காரு, அதாவது நம்ம நேர்ல தான் செய்ய முடியும் சார். அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா உடனடியாக வந்து இப்போ அலோபதி போனோம்னா உடனே அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு மனிதனில் வந்து சரி நம்மளுக்கு வந்து பாரத் வச்சு அதை எடுத்தா வந்து சரியா போகும்னு ஒரு நம்பிக்கை வரும். அந்த அலோபதியில வந்து நீங்க எப்படி வந்து உடனடியாக வந்து கிளியர் பண்ற எப்படி பண்ண முடியும் சார்? நம்ம வந்து ஹார்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அலோபதியில வந்துங்க சார் உடனே எப்படி ரிலீஃப் பண்றாங்களோ அதே மாதிரிதாங்க சார் நம்ம ஹார்ட்டுக்கு வந்து இங்கேயும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆயுர்வேதிக் மெத்தட்ல கொடுக்குற மெடிசன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமா அர்ஜுனான்னு சொல்லுவாங்க, அதாவது மருதம்பட்டின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மருதம்பட்டை மட்டும் போதுங்க சார், ஒரு 3 மாசம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்ல இருக்கிற பிளாக் கம்ப்ளீட்டா போயிடும். நீங்க போய் எந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் எதுவுமே இருக்காது. இந்த அடுத்து பூண்டு, ஆப்பிள் வினிகர், லெமன், இந்த கொலஸ்ட்ரால் குறைக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்திட்டோம்னாவே வந்து ஹார்ட்ல வந்து பிளாக் வர்றது வந்து தடுத்துடலாங்க சார். இதெல்லாம் வந்து வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடிய மெத்தட்ஸ் தான். இப்ப எங்கள்து வரும்போது இதுல அட்வான்ஸா, இப்ப ஹார்ட் அட்டாக் எனக்கு பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பெயினோட சார் எனக்கு வலியே குறையலீங்க சார் அப்படின்னு சொல்றாரு. நாங்க அப்ப வந்து ஒரு சில கர்பல்ஸ் வந்து வச்சிருக்கிறேங்க சார். அந்த கர்பல்ஸ் வந்து நம்ம மெடிசனா கொடுக்கும்போது இமீடியட்லி பெயினும் ரிலீஃப் ஆகும், பிளஸ் வந்து ஹார்ட்டும் வந்து சேஃப் அண்ட் சைட் கொண்டு வந்துருவோம். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்து ஒரு 15 days நம்ம இங்க இன்பேஷண்டா எடுத்துக்கிறேங்க சார். ஹார்ட்ல 3 block, 4 block, மேக்சிமம் 11 block ஹார்ட்ல இருந்து மியாட் ஹாஸ்பிட்டல் போய் 3 மாசத்துல இறந்துருவாங்கன்னு சொன்ன பேஷண்ட் கூட இன்னைக்கு இங்க வந்து நல்லா இருக்காங்க. இன்னைக்கு 10 வருஷமா நல்லா இருக்கும், எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு வந்து நல்லா இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆயுர்வேதிக்ல வந்து ஹார்ட்டுக்கு வந்து நம்ம எஸ்பெஷலா என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம சர்வே பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரிதான் மெடிசன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் சார். ஆயுர்வேதிக் சைடு வந்து ஹார்ட்டுக்கு வந்து நல்ல சக்சஸ் ரேட் போயிட்டு இருக்கு அப்படின்னா
நம்ம பேர் சொல்லக்கூடிய ஒரு சில ஹாஸ்பிட்டல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கேள்விப்பட்ட வகையில வந்து ஆயுர்வேதிக்ல ஹார்ட் அப்படின்னீங்கனாவே ரொம்ப பயப்படுவாங்க சார். ஆனா பயப்படாம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேரளாவில நிறைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி இப்ப நம்மளும் வந்து ஹார்ட்டுக்கு வந்து இங்க வந்து பெரிய லெவல்ல ஹார்ட்டுக்குன்னு சொல்லி நீங்க எந்த வகையான பயமும் தேவையில்லை. ஹார்ட்ல பெயினோடவே வந்தாலும் ஹார்ட் அட்டாக் கூடவே தூக்கிட்டு வந்தாலும் உடனே நம்ம வந்து ரெக்கவரி பண்ணி நார்மல் கொண்டு வந்து அந்த பேஷண்ட் வந்து ரெக்கவர் பண்ணி அடுத்து சரியாயிருச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி இப்போ எக்கோ பண்ணி பார்க்கணும் இல்ல டிஎம்டி பண்ணி பார்க்கணும் இல்ல சிடி ஆஞ்சியோ பண்ணிக்கலாம் அப்படின்னா பேஷண்ட் என்ன விரும்புறாங்களோ. நாம ஒரு 15 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோங்க சார். 15 நாள் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஒரு 2-3 மாசத்துக்கு வந்து மெடிசன் எடுக்க சொல்லுவோம். அந்த 3 மாசம் மெடிசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் காட்டி தான் அவங்க வந்து வெளியே ஆகும். லைஃப் லாங் மெடிசன்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கறது இல்ல எடுக்க சொல்ல சொல்றது. சார் ஒரு 20 வருஷமா நம்ம வந்து மருத்துவத்துறையில மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சு 20 வருஷமா ஆயிருங்க. 19 ஆண்டு முடிஞ்சு 20வது வருஷம் வந்து ஸ்டார்டிங் ஆயிருக்குங்க. இது வரைக்கும் ஹார்ட்டுக்கு மட்டும் 9,884 பேஷண்ட் வந்து வெளியே போயிருக்காங்க. இதுல வந்து 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து 95% சொல்லாங்க ரெக்கவரி வந்து 100% நல்லா இருக்கு. அந்த 5% பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற டயட்டு நம்ம நம்மளுக்கு அகைன்ஸ்டா போயிடுவாங்க. ஒரு சில பேஷண்ட் பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சார், நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருப்போம். சரியாயி போனதை அடுத்து என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு தான் சரியாயிருச்சு எனக்கு நான் நல்லா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அடுத்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி போற ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகுறது, திரும்ப வந்து ஹார்ட்ல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடியே மேக்சிமம் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த அளவுல வந்து எல்லாமே நல்லா இருக்காங்க சார், நல்லா ரெக்கவரி ரேட் இருக்கு சார். அது மாதிரி எதுவும் வரலீங்க சார், ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து மேக்சிமம் பேஷண்ட் நார்மலாவே இருக்காங்க. பைபாஸ் ஆங்கில மருத்துவத்துல சொல்றாங்க. பைபாஸ்னா இந்த வழியில வந்து குறுக்கு வந்து பிளாக் ஆயிடுச்சு, அதுக்காக இன்னொரு வழி ஏற்படுத்தி பைபாஸ் பண்ணி உங்களுக்கு வழி ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க சொல்றாங்க. இதுதான் வந்து ஆங்கில மருத்துவத்துல சொல்லப்படுற விஷயங்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு வழியெல்லாம் வேண்டாம். இப்ப மெயின் ரோட்ல மரம் விழுந்துருச்சுங்க சார், அந்த மரத்தை எடுத்து விட்டா லாரி பாஸ் எல்லாம் போறது ஈஸியா இருக்கும். ஆனா பைபாஸ் பண்ணி இன்னொரு வழி ஏற்படுத்தினா சுத்தி சுத்தி போகும்போது உங்களுக்கு சிரமமா தானே தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம கொடுக்குற மருத்துவ முறைய மருந்துகள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இருக்கிற பிளாக்ல எவ்வளவு கரைக்க முடியுமோ எவ்வளவு அதை கிளியர் பண்ண முடியுமோ கிளியர் பண்ணி கொடுக்குது. அது கிளியர் பண்றதுனால பாத்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலும் மாறுறது இல்ல. அந்த லைஃப்ல பாத்தீங்கன்னா திரும்ப இப்ப என்னுடைய பேஷண்ட் பாத்தீங்கன்னா பழனிசாமி கவுண்டர்னு ஒருத்தர் இருக்காரு சார். அவர் என்னுடைய ஹார்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டுங்க. ஹார்ட்ல 3 பிளாக் இருக்குன்னு ஜிகேஎன்எம்ல வந்து சொல்லி எங்கிட்ட வந்து இல்ல நான் ஆயுர்வேதிக்கில தான் பாத்துக்குவேன், எனக்கு வந்து ஓப்பன் ஹார்ட்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்தவர். இப்ப 17 ஆண்டுகள் ஆகுதுங்க சார். இன்னைக்கு வரைக்கும் வந்து காலையில எந்திரிச்சா 4 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வர்றாரு, 1 கிலோமீட்டர் ஜாக்கிங் பண்ணி பாக்குறாரா அவர் சொல்றது. அவருக்கு ஏஜ் வந்து 70 ஆகுதுங்க சார், சின்ன பையனாட்டு விளையாடிட்டு இருக்காரு. இது மாதிரி பேஷண்ட் நான் ஒவ்வொரு பேஷண்டோடைய ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா இருக்குங்க சார். இது மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டும் வந்து சரியாயி போனதுக்கு அப்புறம் சார் நான் இப்படி எல்லாம் இருக்கேன் எனக்கு இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபீட்பேக் சொல்றாங்க எங்களுக்கு. அந்த ஃபீட்பேக் தான் நான் உங்கள்ட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நாளும் வந்து புதுசு புதுசா புதிய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து வந்துட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு வகையான ஃபீட்பேக் வந்து சொல்லுவாங்க சார், நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனா எனக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அவங்களுடைய கண்டிஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. நான் பார்த்த வகையில இப்ப இந்த 10,000 பேஷண்ட் பக்கமா ஆயிடுச்சுங்க சார், 10,000 பேர் நல்லா இருக்காங்க. இந்த 10,000 பேர்ல பாத்தீங்கன்னா சார் ஒரு 10-20 பேர் கூட வந்து இது வரைக்கும் டெத்துங்கிற ஸ்டேஜுக்கு போகல, எல்லாமே லைவ்ல இருக்குங்க. இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேஷண்ட் போயிங்க சார் 5 பேர் 10 பேர்த்தையாவது வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன் ரெக்கமெண்ட் பண்ண அப்படின்னா சார் ஈஸியா எங்களுக்கு சரியாயிடுச்சு, நாங்க வந்து நார்மல் லைஃப் ஸ்டைல்ல இருக்கோம், லட்சக்கணக்கில் எங்களுக்கு பணம் செலவாகல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கோ. இது மாதிரிங்க சார் ஹார்ட் அப்படின்னாவே வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த பயன் வந்து போய் சேரும். தொட்டியநாயக்கர் யூடியூப் சேனல் வெளியாகும் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க தொட்டியநாயக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.